uncle. Hi. Now, ungale YouTube la paathirken. Appadiya? Aama. TV fan. Aama uncle, naanum unga TV fan. Uncle actually enga mamaavukku kalyanam. So, dress edukalaan vandhom. Vandirukom. Adukapram samma kaambi irundha. Iva size ku vandu dress edukalaan solittu or kadaikku naanga vandu idhukku munadi or kadaikku ponom. அந்த கடையில இவளை பாத்துட்டு நீங்க கிட் செக்ஷனுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இவ ஹைட் பாத்துட்டு சரி அதுக்கப்புறம் என்ன படிக்கறாங்க அம்மா இல்ல இந்த ஸ்கூல் அங்கிள் ஸ்கூல் இல்ல அங்கிள் காலேஜ் படிக்கிறேன் சிச்சோ நான் இவ ஹைட் இருக்கேன் நீ எத்தனை படிக்கிற நான் 4th 4th னா நீ ஒரு 9th 10th இல்ல 11th இளமையா இருக்கே அங்கிள் சரி என்ன என்ன பார்க்கலாம் சேமா எடுக்கலாம்னு இருக்கோம் ஒரே மாதிரி எவ்வளவு டைம் வச்சிருக்கீங்க 2 weeks 3 weeks இருக்கும் அங்கிள் எங்களுக்கு 1 மந்த் முழுசா வேணும் ஏன்னா அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கு இப்போ வந்துட்டு மாமன் டாட்டர் பண்றோம் இந்த மாதிரி சிஸ்டர்ஸ் கசின் சிஸ்டர்ஸ் இப்படி கேங் கேங்கா பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் இப்போ உங்களை போனோம்னா கிட் செக்ஷன் போய் பாருங்க இல்ல நீங்க கேக்குற சைஸ்க்கு நீங்க கேக்குற பேட்டர்ன்ஸ்க்கு அப்படி சொல்றாங்க இல்லையா சோ இது அப்படிலாம் வராது நம்ம இஷ்டத்துக்கு அளவு எடுத்து நீங்க அப்படியே தச்சிருவீங்க நாங்க போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரோம் முதல்ல ஷாப் அடிச்சுட்டாங்க இப்படி ஒரு மைக் வேற எனக்கு கொடுத்துருக்கீங்க அங்கிள் அது திருப்பி கொடுத்துருவோம் நம்ம பொருள் என் தங்கைக்கு தன்னம்பிக்கை அழகு பொலிவு உற்சாகம் எல்லாமே கிடைக்கணும்னு நான் விரும்பினேன் அப்ப நான் அவளுக்காக தேர்ந்தெடுத்தது இருக்கு வந்ததுல இருந்து அவ கடி போட்டு இருக்கா நான் கடுப்பாயிடுவேன் அந்த கடி இல்ல இங்க பாருங்க வாவ் கப் கேக்ல வர அந்த இந்த மெட்டீரியல் மாதிரி இருக்கு பாரு அந்த கப் கேக்கு கீழ வந்து ஓபன் பண்ணி சாப்பிடுவோம் மெட்டீரியல் அக்கா ஒரு வாட்டி என்ன தெரியுமா பண்ண அந்த கப் கேக்கு கீழ இருக்க அந்த பேப்பர் இருக்குல்ல அதையும் வந்து இது நினைச்சு சாப்பிட்டுட்டேன் முழுங்கிட்டேன் அம்மா டாக்டர் கூட்டி போனாங்க ஆபரேஷன் பண்ணாங்களா ஆபரேஷன் எல்லாம் பண்ணல ஏனா உள்ள முழுங்கிட்டே உள்ளுக்குள்ள ஏதோ குச்சி விட்டு வாந்தி எடுக்க வச்சாங்க நானும் வாந்தி எடுத்தேன் இந்த காஜல் அகர்வால் ஒரு படத்துல போட்டு வரேன் மாச்சோ படத்துல இப்படி பாக்கெட்ல கை வச்சு ஓ நான் இதை போட்ட காஜல் அகர்வால் மாதிரி உனக்கு பிடிச்ச பச்சை கலர் சாணி கலர் இங்க பாரு சாணி கலர் எனக்கு பிடிக்காது ஐ லைக் ஒன்லி பச்சை கலர் கிளி பச்சை அப்ப இங்க பாரு பில்லி கிளி பச்சை கிளி பச்சை வாவ் சாம நான் இதை யோசிச்சு பாருங்கல இதுல உன யோசிச்சா பிச்சைக்காரி மாதிரி இருக்கு நான் என்ன பண்றேன் நம்மகிட்ட சைஸஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா எல்எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல்ல இருந்து 6 7 8 XL 10 XL எக்கச்சக்கமாக வச்சிருக்கோம் 10 XL எங்க மம்மிக்கு கரெக்டா இருக்கும் ஆத்திரம் அடைந்த அம்மா நீங்க கூட சொல்லுவீங்களே என் சைஸ்க்கு ட்ரெஸ்ஸே கிடைக்கல பிரித்து நாங்க பாருங்க 10 XL ஆம் ஏண்டி இவ்வளவு சீ ஒரு நான் XL தானா போய் சொல்லலாம் ஆனா ஏக்கர் கணக்குலாம் சொல்ல கூடாது இங்க பாருங்க XL என்பதை நாங்கள் நம்ப மாட்டோம் தற்பொழுது 10 XL என்னும் சைஸ் இந்த ஷாப்பில் உள்ளது இருக்கிறது இதை போட்டு பார்த்தால் தெரியும் உண்மை என்னவென்று உங்களுக்கே புரிந்துவிடும் மற்றும் ஷோபா அவர்கள் பார்த்து முழிக்கிறார்கள் தற்பொழுது அதுதான் கரெக்ட் சைஸ் என்று ஷோபா அவர்களுக்கே தெரியவில்லை தற்பொழுது அவர்கள் நம்பிட்டு இருக்கார்கள் இந்த மாதிரிலாம் வந்து 10 தாச்சி அனிதா மாதிரி கண்டிப்பா நீ ஒரு நல்ல நியூஸ் ரீடர் அவர் ரொம்ப பிக் பாஸ் கூப்பிடுவாங்க கவலைப்படாத சரி நம்ம இதுக்குள்ள போயிட்டு பூந்துக்கலாம் நீ என்ன சொல்ற அங்க பேசி ரியாக்ஷன் பாருங்க அக்கா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல என்னன்னா சொல்றாங்க சரி போய் பாப்போமா ஆனா இங்க நம்ம சாரி எல்லாம் முடிக்கவே இல்லையே இது ஆர்கன் சம இந்த போட்டோல இருக்கிற மாதிரி வருமா இப்படிதான் இருக்கும் அது இது யாரும் கட்டிப்பாங்களே இந்த
சூரரை போட்டு படத்துல ஹீரோயின் கட்டிப்பாங்களே கம்ப்ளீட் அந்த ஆர்கன்ஸா தான் இந்த சாரி நான் கட்டினா நானும் அந்த ஹீரோயின் மாதிரி இருப்பேன் இது வந்து பிச்சு வாயின்னு ஒரு சொல்லுமா கொஞ்சம் அந்த குழந்தைக்கு கூட என்ன பார்த்தா பயமா இருக்கு ஆங்கில பார்த்தா காமெடியா இருப்பே கிட்ட பார்த்தா டெரரா இருப்பண்டா டெரரா இது வந்து பந்தினி இந்த சுங்குடி அங்கிள் சுங்குடி 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 என்னடி பாக்குறேன் அக்கா மடியில உட்காந்து நல்லா இருக்கல எல்லாம் நல்லா இருக்கு ஏதாவது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன் அதுக்கு பதில் நீதான் உட்காரணும் எதுக்கு வந்தோன்றதே மறந்து ஒரு ஜீவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு நீ காலையில இருந்து சரியே இல்லை லைட்டா மென்டல் மாதிரி பிஹேவ் பண்றா யட்ஜுஸ்மி அந்த குரங்கு பொம்மை என்னவள கண்ணாடி சார் அது நம்ம முஜியா அப்ப இருக்கு சரி நம்ம மேல போய் பாப்போம் ஏய் இன்னொரு மேல இன்னொரு மேல ஏய் வாடி அதுக்கு மேல ஐயோ ஏண்டி படுத்துற ஏய் கம் ஆன் மேலயும் நிறைய Dress இருக்கு வந்து பாரு பொம்மை நிக்க வச்சிருக்காங்க இது ஃபுல்லாவே ரீசெல்லர் செக்ஷன் அங்க போட்டுக்க பாரு ஹோல்சேல் பஜார் கோட்டாஞ்சின்னு கோட்டாஞ்சி சில்க்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா அப்படி விசிறி மாதிரி விட்டுருப்பாங்க வந்துடா இன்னொரு எவ்வளோ அங்கிள் வரும் பிரைஸ் 4000 கவுன்ஸ் வந்து இது மாதிரி எல்லாம் பண்ணலாம் ஃபேப்ரிக் நீங்க சூஸ் பண்ணிட்டு பண்ணலாம் ஓகே அந்த மாதிரி சாரியை எடுத்து கன்வர்ட் பண்ணலாம் அந்த பார்டரோட வந்ததுல கொஞ்சம் காம்ச்சன் இல்லையா ட்ரெடிஷனல் ரொம்ப சூப்பரா இருக்கும் ரெண்டு பேருக்கு மேட்சிங்கா போடலாம் ஓகே இப்படி பாத்தலாமா இது மாதிரி இது நல்லா இருக்கு ரெட் இருக்கா மரூன் வித் ரெட் சம்திங் மரூன் இல்ல மெரூன் அது எப்படி வேணா சொல்லலாம் கிரீன் வந்து ரொம்ப அழகா ஏனா இது வந்து ப்ளூவும் வருது சோ அதனால வந்து கான்ட்ராஸ்டா இருக்கும் அம்மு மம்மி மம்மி இது இந்த கலர் இருக்கே இதே கலர்லயே சுடி இருக்கே இந்த பிங்கே நீ வாங்க கூடாதுன்றீங்களா உங்க இஷ்டம் எதுனா சாய்ஸ் பண்ணலாம் ஐயோ அம்மா நீயே நல்ல கலரா பட் சாய்ஸ் பண்ணு انا கிள்ளி பச்சை மட்டும் சாய்ஸ் பண்ண கூடாது நீ இந்த கிரீன் பத்தி என்ன நினைக்கிற கிரீன் வித் Black கிரீன் கிடையாது எனக்கு இதான் வேணும் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுங்க இது
இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா இந்த கலர் இருக்கு. உங்க ஒரு புடவை கடை கூட்டிட்டு வந்தா இவ்ளோ நேரம் ஆக்குறீங்களே. ஹே நம்ம 10 மணிக்கு வந்தோம். அப்ப டைம் 12. ஏய் ப்ளூ ப்ளூ தெரிய மாட்டேது. கிளி பச்சை பிடிக்கும் சொல்லுங்க, லைக் போடுங்க. இப்ப நான் போலவா 2 2 டபுள்ஸ் 2 2 டபுள்ஸ் 2 2 அவுட். அரே மத்த மக்கள் அம்மா அவங்க எடுக்கறாங்க பாரு Dress, அது நல்லா இருக்கு பாரு. இல்ல யோ Dress இருக்கு, இதெல்லாம் கண்ணுக்கு தெரியல. பக்கத்து டேபிள் என்ன எடுக்கறாங்கன்னா பாக்கணும். இதோ பாரு இந்த Dress தான் நல்லா இருக்கு. இந்த Dress நல்லவே இல்ல, வாங்க கூடாதா? வாங்க கூடாது, இதுதான் வாங்கணும். வீட்ல இருக்கு, போடவே வேற தனியா இருக்கு. இந்த Dress உன் வீட்ல இல்ல. என்னதான் நீ முதல்ல பிறந்தாலும் எனக்குதான் எல்லாருமா சேர்ந்து கூட்டு சதி பண்றீங்க பாத்தீங்களா? அந்த டிரெஸ் தான் இருக்கும், எனக்கு பிடிக்கவே இல்ல. அந்த கூட்டு சதியில அந்த சதியை மட்டும் கட் பண்ணிட்டேன்னா கூட்டு வந்துடும். ரொம்ப பசி, இது நான் அந்த கூட்டை சாப்பிட்றேன். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நான் ஒத்துக்க மாட்டேன், பசி எடுத்து தெரியமாட்டேன். தனியா போய் ஹோட்டல்ல சாப்பிடு வர காஸ்டா. காசு மட்டும் எடுத்து 10 பைசா கிடையாது, சும்மா ஒரு ஃபேஷனுக்காக இந்த பேக் மாட்டிட்டு வந்திருக்கேன். சரி இதை ஃபைனல் பண்ணிடலாம். ஆமா இதை ஃபைனல் பண்றேன். அவ்வளவுதான். இங்க நான் ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், மதிக்காம நீ மாட்டுக்கு ஏட்டுங்க. நான் ஒரு எல்டர் சிஸ்டர். நோ எல்லாரும் அதாவது இந்த மாதிரி கேங்கு ஒரு 5 பேர் இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க. ஒரு வீட்டில் எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் வந்தாலும் அதுக்கு இந்த மாதிரி. ஆனால் என்னென்னா 30 டேஸ் டைம் தரணும். செம்ம அழகாக கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். எக்கச்சக்கமான ஃபேப்ரிக்ஸு சாரீஸ் இதிலெலாம் கன்வெர்ட் பண்ணுவோம். பார்த்தா அது மாதிரி தெரியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். அது இல்லாமல் இப்போது நம்ம இதில் வந்து மார்ச் சேல் போய்கிட்டு இருக்கு. யூஸ்வலி வந்து பிப்ரவரி 14th ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சேல் வந்து மார்ச் 31st வரைக்கும் கிளியரன்ஸ் சேலாகவே இருக்கும். மினிமம் 5%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், 10%லேருந்து அப் டு 50-60 வரைக்கும் கூட தரோம். இப்போ நம்மக்கிட்ட வந்து ரெண்டு ஆப்பே வச்சுருக்கோம். சித்ராஸ் ரீட்டைல்னு ஒரு ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் போனாலே கிடைக்கும். அதில் வந்துட்டு இந்த சாரீஸ் எல்லாம் நீங்கள் ஓன் யூஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ அம்மாவுக்கு வேணும், உங்களுக்கு வேணும், அந்த மாதிரிலாம். இதுவே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் அம்மா வீட்டில் வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு சித்ராஸ் ஹோல்சேல்னு ஒரு ஆப் வச்சுருக்கோம். அதை ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்ரூவ் பண்ணி தருவோம். ஒரு 1000 பேருக்கு மேலே அதில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நம்மக்கிட்ட. ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 30 டேஸ் ஆகும். அது எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு 30 டேஸ் கழிச்சு ஒரு வீடியோ போடுறோம். அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நல்லதே சிந்திப்போம், நல்லதே பேசுவோம். நான் உங்கள் அம்மு சி. பை பை.